ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். வள்ளுவர் வாக்கு. உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேமெனர். அடுத்தவர் பொருளை அவருக்கு தெரியாமல் திருடுவோம் என்று மனத்தால் நினைப்பதும் தீமையாகும். பிப்ரவரி 5 கிரிகோரியன் ஆண்டின் 36ஆம் நாளாகும். ஆண்டு முடிவிற்கு மேலும் 329 நாட்கள், நெட்டாண்டுகளில் 330 நாட்கள். தொடர்வது வரலாற்றில் இன்று நிகழ்வுகள். 62 இத்தாலியின் பொம்பெயி நகரில் நிலநடுக்கம் இடம்பெற்றது. 756 ஆன் லூசான் தாங் சீன அரசுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டு தன்னை பேரரசனாக அறிவித்தார். 789 முதலாம் இத்ரிசு மொரோக்கோவை அப்பாசிய கலிபகத்திலிருந்து பிரித்து முதலாவது மொரோக்கோ நாட்டை உருவாக்கினார். 1597 ஜப்பானின் ஆரம்பகால கிறித்தவர்கள் பலர் அந்நாட்டின் புதிய அரசால் சமூகத்திற்கு கெடுதலாக இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு கொல்லப்பட்டனர். 1649 முதலாம் சார்லஸின் மகன் சார்லஸ் இஸ்வர்டை ஸ்கொட்லாந்து நாடாளுமன்றம் இரண்டாம் சார்லஸ் என்ற பெயரில் அந்நாட்டின் மன்னனாக நாட்டில் இல்லாத நிலையில் அங்கீகரித்தது. 1778 தென் கரோலைனா அமெரிக்க கூட்டமைப்பு அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட இரண்டாவது மாநிலமானது. 1782 ஸ்பானிய படைகள் பிரித்தானிய படைகளை தோற்கடித்து மொனோர்கோ தீவை கைப்பற்றின. 1782 அமெரிக்கா ஒஹையோவில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 90 அமெரிக்க பழங்குடிகள் வெள்ளை இனத்தவரால் படுகொலை செய்யப்பட்டனர். 1782 நான்காவது ஆங்கிலோ டச்சு போர். பிரித்தானியர் கண்டிக்கு ஹியூ போய்ட் என்ற தமது தூதுவரை பேச்சுவார்த்தைக்கு அனுப்பினர். கண்டி ராஜ்யம் இலங்கையின் மத்திய மலைநாட்டு பகுதியில் கிபி 14 நூற்றாண்டு தொடக்கம் 1815 ஆண்டில் பிரித்தானியரால் கைப்பற்றப்படும் வரை இருந்த ஓர் ராஜ்யமாகும். இதன் வரலாறு 1337 தொடக்கம் 1374 வரை அரசு புரிந்த 3ஆம் விக்ரமபாகு இன்று கண்டி என்று அழைக்கப்படும் செங்கடகல நகரை உருவாக்கியதுடன் தொடங்குகின்றது. 1783 இத்தாலியின் தெற்கே கலபிரியாவில் பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 32,000 தொடக்கம் 50,000 பேர் வரை உயிரிழந்தனர். 1807 பிரித்தானியாவின் பிளைனம் சாவா ஆகிய கப்பல்கள் மொரிசியஸ் ரோட்ரிகஸ் தீவுக்கருகில் காணாமல் போயின. 1818 கார்ல் யோவான் சுவீடன் நோர்வே மன்னராக முடிசூடினர். 1852 ரஷ்யாவில் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் புதிய எர்மிடேஜ் அருங்காட்சியகம் பொதுமக்களுக்கு திறந்துவிடப்பட்டது. 1859 மொல்டாவியா வலாச்சியா இளவரசர் அலெக்சாந்திரு கூசா இரு பிராந்தியங்களையும் ஒன்றிணைத்து உதுமானிய பேரரசின் கீழ் சுயாட்சி பெற்ற மாநிலமாக மாற்றினார். இது பின்னர் இன்றைய ரோமானியா நாடானது. 1869 வரலாற்றில் மிக பெரும் வண்டல் தங்கம் ஆஸ்திரேலியாவில் விக்டோரியா மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. 1885 பெல்ஜிய மன்னன் இரண்டாம் லியோபோல் கொங்கோவை தனது தனிப்பட்ட பிரதேசமாக ஆக்கினார். 1900 பனாமா கால்வாய் தொடர்பாக ஐக்கிய அமெரிக்காவுக்கும் ஐக்கிய ராஜ்யத்துக்கும் இடையில் உடன்பாடு எட்டப்பட்டது. 1909 உலகின் முதலாவது செயற்கை நெகிழி பேக்லைட்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக பெல்ஜிய வேதியியலாளர் லோயோ பேக்லெட் அறிவித்தார். 1917 மெக்சிகோவின் தற்போதைய கூட்டாட்சி அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1918 ஐரோப்பாவுக்கு அமெரிக்க படைகளை ஏற்றிச் சென்ற துஸ்கானியா என்ற கப்பல் அயர்லாந்து கரையில் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது. 1918 ஜெர்மனியின் விமானம் ஒன்றை அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியது. இதுவே அமெரிக்காவின் முதலாவது வான்வழி வெற்றியாகும். 1922 ரீடர்ஸ் ரைஜஸ்ட் மாதிகை முதலாவது இதழ் வெளியிடப்பட்டது. 1939 ராணுவ தளபதி பிரான்சிஸ்கோ பிராங்கோ இஸ்பானியாவின் 68வது தலைவரானார். 1941 இரண்டாம் உலக போர். நேச நாட்டு படைகள் எரித்திரியாவின் கெரேன் நகர் மீதான தாக்குதலை ஆரம்பித்தன. 1958 ஐக்கிய அமெரிக்காவின் ஜோர்ஜியாவில் சவானா கரைகளில் அமெரிக்க வான்படையின் ஐதர்சன் குண்டு ஒன்று காணாமல் போனது. இதுவரையில் இது கண்டுபிடிக்கப்படவில்லை. 1958 ஐக்கிய அரபு குடியரசின் முதலாவது அரசு தலைவராக ஜமால் அப்துல் நாசிர் நியமிக்கப்பட்டார். 1960 ரஷ்ய மக்கள் நட்புறவு பல்கலைக்கழகம் மொஸ்கோவில் ஆரம்பிக்கப்பட்டது. 1962 அல்ஜீரியாவுக்கு விடுதலை தரப்பட வேண்டும் என பிரெஞ்சு அரசு தலைவர் சார்ஸ் டி கோல் கோரிக்கை விடுத்தார்.
1971 அப்பலோ 14 விண்கலத்தில் சென்ற அலன் செப்பட், எட்கார் மிச்சல் ஆகியோருடன் சந்திரனில் தரையிறங்கினார். 1975 பெருவின் லிமா நகரில் காவல்துறையினர் பணி நிறுத்தத்தில் ஈடுபட்டதை அடுத்து அங்கு கலவரம் உண்டு. 1985 2131 ஆண்டுகளாக ரோம் கார்த்தீஜ் நகரங்களுக்கிடையே இடம்பெற்று வந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு இதனிடையே அமைதி உடன்பாடு எட்டப்பட்டது. 1994 சாரையேவோவாவின் சந்தை பகுதியொன்றில் எரிகணை ஒன்று வெடித்ததில் 60 பேர் வரை உயிரிழந்தது. 1997 சுவிட்சர்லாந்தின் 3 முக்கிய வங்கிகள் பெரும் இனவழிப்பில் உயிர் தப்பியவர்களுக்காக 71 மில்லியன் டாலர் நிதி திட்டத்தை அறிவித்தன. 2000 செச்சினியாவின் குரோசினி புறநகரில் ரஷ்ய படையினர் 60 பொதுமக்களை கொன்றனர். 2004 ஹெய்த்தியில் புரட்சியாளர்கள் ஹொனாய்விஸ் நகரை கைப்பற்றினர். 2008 தெற்கத்திய ஐக்கிய அமெரிக்காவில் சூறாவளி தாக்கியதில் 57 பேர் உயிரிழந்தனர். இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்துதித்து சாதனை புரிந்த சிலரை பற்றி அறிவோம். 1840 ஸ்கொட்டிய தொழிலதிபர் ஜான் பாய்டு டன்லப் மலர்ந்தார். ஒரு ஸ்கொட்லாந்திய கண்டுபிடிப்பாளர், கால்நடை அறுவை சிகிச்சையாளர். 1887 எளிதாக மிதிவண்டியினை ஓட்ட காற்றடித்த சக்கரத்தை முதன்முதலாக கண்டறிந்து பயன்படுத்தியவர். அவற்றை தயாரிக்க 1888 December 7 காப்புரிமை பெற்றவர். டன்லப் எனப்படும் டயர் நிறுவனத்தின் நிறுவனர். 1908 ஆங்கிலேய ஒட்டி பிறந்த இரட்டையர் ஹில்டன் சகோதரிகள் மலர்ந்தனர். ஹில்டன் சகோதரிகள் பிறப்பிலேயே உடல் ரீதியில் ஒட்டி பிறந்த இரட்டையர் ஆவர். இருவருக்கும் ஒரே குருதி சுற்றோட்ட தொகுதியும் நரம்பு தொகுதியும் இருந்தது. இதன் காரணமாக வேதனைகளையும் சந்தோஷங்களையும் அவர்கள் ஒன்றாகவே உணர்ந்து ஏற்றுக்கொண்டனர். தாயாரின் பொருளாதார நிலைமை காரணமாக இவர்கள் இருவரும் இளவயதிலேயே வேறொரு பெண்ணுக்கு விற்கப்பட்டனர். அப்பெண் இவர்களை கொண்டு நிகழ்ச்சிகள் நிகழ்த்தி பணம் ஈட்டினர். 1918 இலங்கை தமிழ் அரசியல்வாதி வி தர்மலிங்கம் மலர்ந்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவராகவும் 23 ஆண்டுகள் தொடர்ச்சியாக உடுவில் மானிப்பாய் தொகுதிகளின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர். இவர் 1985 September 2 யாழ்ப்பாணத்தில் படுகொலை செய்யப்பட்டார். குடும்பத்தின் ஒரே பிள்ளையான இவரை உறவினர் இலங்கையர் என்றும் தர்மர் என்றும் அழைப்பர். இவரின் தந்தையார் விஸ்வநாதர் அமெரிக்கா சென்று முதுமாணி பட்டம் பெற்ற கல்வி. தர்மலிங்கம் அவர்கள் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் அரசியல் கட்சியின் தலைவரான தர்மலிங்கம் சித்தார்த்தனின் தந்தையார் ஆவர். 1944 உடுவில் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர், பின் அதன் தலைவராகவும் பணியாற்றினர். 1952 இலங்கை தமிழரசு கட்சி முதன் முதலாக தேர்தலில் போட்டியிட்ட போது அதன் தலைவர் தந்தை செல்வா காங்கேசந்துறை தொகுதியில் போட்டியிட்ட போது அவரை ஆதரித்து மாபெரும் கூட்டம் ஒன்றை நடத்தினர். 1972 தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ் ஆகியன இணைந்து தமிழர் விடுதலை கூட்டணியை தோற்றுவித்தனர். மானிப்பாய் தொகுதியில் விடுதலை கூட்டணி சார்பில் 1977 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 6வது அரசியல் திட்டத்தில் இருந்த சட்டமூலத்திற்கு அமைய சத்தியப்பிரமாணம் எடுக்க மறுத்ததனால் இவரின் பதவி 1983 October 8 பறிக்கப்பட்டது. தர்மலிங்கம் அவர்கள் இளம் வயதிலேயே இடதுசாரி கொள்கைகளால் கவரப்பட்டார். ஆப்பிரிக்க ஆசிய விடுதலை இயக்கத்தின் உப தலைவராகவும் இலங்கை சோவியத் நட்புறவு சங்கத்தின் உபத்தலைவராகவும் மற்றும் பல இடதுசாரி இயக்கங்களிலும் உறுப்பினராகவும் இருந்திருக்கின்றார். அரசியலில் மட்டுமன்றி ஆன்மீக வழியிலும் அதிக ஈடுபாடு கொண்டவர். தெல்லிப்பளை துர்கா தேவஸ்தானத்தின் அறங்காவலராக விளங்கினர். கோப்பாயில் உள்ள ஆசிரியர் கலாசாலை அமைந்திருக்கும் காணி தர்மலிங்கம் அவர்களின் குடும்பத்தால் அன்பளிப்பு செய்யப்பட்டு அங்குள்ள மண்டபத்துக்கு தர்மலிங்கம் மண்டபம் என பெயர் சூட்டப்பட்டது. தர்மலிங்கம் அவர்களையும் மற்றும் தமிழரசு கட்சியின் மு ஆலால சுந்தரம் அவர்களையும் 1985 September 2 இனந்தெரியாதோரால் மானிப்பாயில் வைத்து படுகொலை செய்யப்பட்டனர். தர்மர் கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தியை அப்போதைய தமிழக எதிர்க்கட்சி தலைவர் மு கருணாநிதி கேள்வியுற்று இச்செயல் கொடுமையானது என்றும் கொடூரமானது என்றும் செய்தி வெளியிட்டிருந்தார். 1924 இந்திய கத்தோலிக்க கருதினால் துரைசாமி சைமன் லூர்து சாமி மலர்ந்தார். ஆசியா கண்டத்திலேயே திருத்தந்தையின் திருப்பீடத்தின் கீழ் வரும் ரோம செயலகத்தில் பணியாற்றிய முதலாம் அவர். 1933 இலங்கை தமிழ் அரசியல்வாதி இரா சம்பந்தன் மலர்ந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சி முன்னாள் தலைவரும் ஆவார். 1977 முதல் 1983 வரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சம்பந்தன் அவர்கள் பின்னர் 2001 முதல் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார். 2015 September 3 முதல் 2018 December 18 வரை இவர் இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவராக பதவி வந்தார். திருகோணமலையை பிறப்பிடமாக கொண்ட சம்பந்தன் அவர்கள் தந்தை ஏ ராஜவரோதய
விஜயம் கல்லோயா திட்டத்தில் பணியாற்றியவர். யாழ்ப்பாணம் சம்பத்திரிசியார் கல்லூரி, முரட்டுவ புனித செபஸ்தியான் கல்லூரி ஆகியவற்றில் கல்வி கற்ற பின் இலங்கை சட்டக் கல்லூரியில் சட்டம் பயின்று வழக்கறிஞர் ஆனார். லீலாதேவி என்பாரை திருமணம் புரிந்தார். இவர்களுக்கு சஞ்சீவன், செந்தூரன், கிரிசாந்தினி என மூன்று பிள்ளைகள் உள்ளனர். 1977 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் சார்பில் திருகோணமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார். 1983 நடுப்பகுதியில் தமிழர் விடுதலை கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்றத்தை புறக்கணித்தனர். இலங்கை அரசியலமைப்பின் 6வது திருத்த சட்டத்தின்படி தனிநாடு கோருவதற்கு ஆதரவளிக்க முடியாது என நாடாளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் எடுக்க மறுத்தமைக்காகவும் 1983 கருப்பு ஜூலை நிகழ்வுகளில் 3000 அதிகமான தமிழர்கள் சிங்கள காடையர்களினால் படுகொலை செய்யப்பட்டதற்கும் அவர்களது உடைமைகள் சேதமாக்கப்பட்டதற்கும் எதிர்ப்பு தெரிவித்தும் அவர்கள் நாடாளுமன்ற அமர்வுகளை புறக்கணித்தனர். 3 தொடர்ந்து நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கு பெற்றாமல் போனதால் சம்பந்தன் அவர்கள் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை 1983 செப்டம்பர் 7 இழந்தார். 2001 தமிழர் விடுதலை கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தெலோ ஆகிய கட்சிகள் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற புதிய கூட்டணி கட்சி ஒன்றை ஆரம்பித்தனர். இக்கூட்டணிக்கு சம்பந்தன் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றார். அக்கட்சி தேர்தல் சட்டத்தில் அங்கீகரிக்கப்படாதபடியால் கூட்டமைப்பு தமிழர் விடுதலை கூட்டணியின் பெயரில் 2001 தேர்தலில் போட்டியிட்டது. சம்பந்தன் அவர்கள் திருகோணமலை தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதன் காரணமாக 18 பின்னர் சம்பந்தன் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு மீண்டும் தெரிவு செய்யப்பட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைக்கப்பட்ட சிறிது காலத்தில் விடுதலை புலிகளை இலங்கை தமிழரின் ஏக பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சார்பாக தனது நிலைப்பாட்டினை முன்னெடுத்தது. இந்நிலைப்பாட்டுக்கு தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் வி ஆனந்த சங்கரி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கூட்டமைப்பில் இருந்து விலகினர். அத்துடன் 2004 தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் பெயருடன் போட்டியிடுவதற்கு ஆனந்த சங்கரி அவர்கள் அனுமதிக்கவில்லை. இதனால் சம்பந்தன் அவர்கள் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இலங்கை தமிழரசு கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டனர். சம்பந்தன் அவர்கள் தமிழரசு கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2004, 2010, 2015, 2020 நாடாளுமன்ற தேர்தல்களில் சம்பந்தன் அவர்கள் திருகோணமலை தொகுதியிலிருந்து மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1934 இலங்கை தமிழ் அரசியல்வாதி வே யோகேஸ்வரன் மலர்ந்தார். யோகேஸ்வரன் அவர்கள் இலங்கையின் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மருத்துவர் எஸ் ஏ வெற்றிவேலு பராசக்தி ஆகியோரின் மகனாவார். இவர் யாழ்ப்பாணம் பரி யோவான் கல்லூரி, யாழ் சம்பத்திரிசியார் கல்லூரி ஆகியவற்றில் கல்வி கற்றார். பின் ஐக்கிய ராஜ்யம் சென்று சட்டம் பயின்றார். பிரித்தானியாவில் படித்தபோது அவர் மாணவர்களுக்கான தேசிய ஒன்றியம், இன ஒதுக்கலுக்கு எதிரான முன்னணி போன்ற அமைப்புகளில் உறுப்பினராக இருந்தார். வெளிநாட்டு இலங்கை தமிழர் முன்னணியின் ஐக்கிய ராஜ்ய கிளையின் தலைவராகவும் பணியாற்றினார். சட்ட கல்வியை முடித்துவிட்டு நாடு திரும்பிய இவர் யாழ்ப்பாணத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார். யோகேஸ்வரன் அவர்கள் சரோஜினி பொன்னம்பலம் என்பவரை திருமணம் புரிந்தார். தமிழர் விடுதலை கூட்டணியின் தீவிர ஆதரவாளரான யோகேஸ்வரன் அவர்கள் கட்சியின் செயற்குழுவில் இணைந்து இளைஞர் விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருந்தார். யாழ்ப்பாண தொகுதியில் 1977 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 6291 அதிகப்படியான வாக்குகளால் சுயேட்சையாக போட்டியிட்ட குமார் பொன்னம்பலம் அவர்களை வென்று நாடாளுமன்றம் சென்றார். 1981 ஜூன் 1 சிங்கள காவல்துறை மற்றும் கும்பலால் யாழ் பொது நூலகம் எரிக்கப்பட்ட போது யோகேஸ்வரன் அவர்களின் இருப்பிடமும் எரிக்கப்பட்டது. யோகேஸ்வரனும் அவரது மனைவியும் பின் சுவரால் குதித்து வெளியேறி தப்பினர். தமிழ் ஈழத்துக்கு ஆதரவளிப்பதில்லை என நாடாளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் எடுப்பதற்கான 6 திருத்த சட்ட மூலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அனைத்து தமிழர் விடுதலை கூட்டணி உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்தை ஒன்றியொதுக்கல் செய்தார்கள். 3 நாடாளுமன்றத்துக்கு சமூகம் அளிக்காத நிலையில் 1983 அக்டோபர் 22 வி யோகேஸ்வரன் அவர்கள் யாழ்ப்பாண தொகுதிக்கான நாடாளுமன்ற இருக்கையை இழந்தார். 1943 அமெரிக்க இயக்குனர் மைக்கேல் மன் மலர்ந்தார். திரைப்பட இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர் மற்றும் தயாரிப்பாளர். 1948 ஆங்கிலேய நடிகர் டாம் வில்கின்சன் மலர்ந்தார். 1976 இந்திய நடிகர் அபிஷேக் பச்சன் மலர்ந்தார். அமிதாப் பச்சன் மற்றும் ஜெயா பச்சன் ஆகியோரது மகனும் ஆவார். 1985 போர்த்துகேய கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மலர்ந்தார். போர்த்துகேய கால்பந்து அணியின் தலைவராக 2010 உலக கால்பந்தாட்ட விளையாட்டுக்கு களம் இறங்கியுள்ளார். இவர் ஸ்பெயின் நாட்டின் ரியல் மாட்ரிக் அணிக்காகவும் ஆடினார். 1992 பிரேசில் கால்பந்து வீரர் நெய்மார் மலர். பிரேசிலிய தேசிய கால்பந்து அணியில் முன்னணி வீரராகவும் நடுக்கள வீரராகவும் விளையாடுகிறார். இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்துதித்து சாதனை புரிந்து மறைந்தவர்கள் சிலரை பற்றி அறிவோம். 1597 இந்திய ரோமன் கத்தோலிக்க புனிதர் கொன்சாலோ கார்சியா மறைந்தார். இந்தியாவில் பிறந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் புனிதர் ஆவார்.
1898 இலங்கை தமிழறிஞர் மு க சித்திலப்பை மறைந்த நவீன உரைநடை இலக்கியத்தில் முன்னோடி படைப்பாளிகளில் முக்கியமானவராக இவரது இயற்பெயர் முகமது காசிம். இலங்கை முஸ்லிம்களை குறிப்பாக கல்வித்துறையில் விழிப்புணர்ச்சி அடைய செய்ய அரும்பாடுபட்ட ஈழத்து எழுத்தாளர். மறுமலர்ச்சி தந்தை என அழைக்கப்படுபவர். பாடசாலைகளை நிறுவியும் பாடல்களை எழுதியும் செயலாற்றினர். இவர் 1885 எழுதிய அசன்பே சரித்திரம் தமிழில் வெளிவந்த இரண்டாவது புதினமும் ஈழத்தில் வெளிவந்த முதலாவது தமிழ் புதின நூலும் ஆகும். ஈழ இஸ்லாமியர்களின் உரிமைக்காக வாதாடும் முஸ்லிம் நேசன் என்ற இதழை நடத்தியவர். சட்ட வல்லுநரும் பத்திரிகையாளரும் கல்வியாளரும் சமூக சேவையாளரும் ஆவர். 1993 அமெரிக்க இயக்குனர் ஜோசப் எல் மேங்கியூவிஸ் மறைந்த இவர் திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர் மற்றும் தயாரிப்பாளர் ஆவர். கிளியோபெட்ரா, ஜூலியட் சீசர் போன்ற படங்களை இயக்கியும் தயாரித்தும் உள்ளார். படங்கள் அகாடமி விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டு அதில் 6 விருதுகளை வென்றது. 2000 தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் டி ஜி லிங்கப்பா மறைந்த பழம்பெரும் திரைப்பட இசையமைப்பாளர் அவர். தமிழ், கன்னடம், தெலுங்கு மொழி திரைப்படங்களுக்கு இவர் இசையமைத்தார். ஜி கோவிந்த ராஜுலு நாயுடு இவரின் தந்தையாவார். 2008 இந்திய ஆன்மீக குரு மகேஷ் யோகி மறைந்த ஆழ்நிலை தியானத்தை இந்தியாவிலும் மேற்கத்திய நாடுகளிலும் புகழ்பெற செய்தவர். ஐக்கிய அமெரிக்கா, மெக்சிகோ, ஐக்கிய ராஜ்யம், சீனா உள்ளிட்ட பல உலக நாடுகளிலும் யோகியின் ஆழ்நிலை தியான மையங்கள், கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்டவை உள்ளன. 2012 தமிழக எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், நடிகர் தி சு சதாசிவம் மறைந்த கலை, இலக்கியம், முற்போக்கு அரசியல் இயக்கங்கள் என்று பல துறைகளிலும் அறியப்பட்டவர். 1997 சாரா அபுபக்கரின் சந்திரகிரி ஆற்றங்கரையில் என்ற புகழ்பெற்ற கன்னட புதினத்தை மொழிபெயர்த்ததற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 2015 இலங்கை அரசியல்வாதி கே என் சோக்சி மறைந்தார். இலங்கை ஜனாதிபதி வழக்கறிஞரும் அரசியல்வாதியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆவார். சோக்சி அவர்கள் இலங்கையின் மிகச் சிறுபான்மை இனங்களில் ஒன்றான பார்சி இனத்தைச் சேர்ந்தவர். இவரின் தந்தை வழி பாட்டனர் 1880 மும்பையின் மேற்கு பகுதியில் உள்ள சூரத்து நகரிலிருந்து இலங்கையில் குடியேறியவர் ஆவார். கொழும்பில் தேங்காய் எண்ணெய் தொழிற்சாலை ஒன்றை நிறுவினர். சோக்சியின் தந்தை நாரிமன் கே சோக்சி ஒரு வழக்கறிஞர் ஆவார். கொள்ளுப்பட்டியில் உள்ள புனித தோமையர் ஆரம்ப பாடசாலையிலும் பின் கல்கிசை புனித தோமையர் கல்லூரியிலும் கல்வி கற்ற சோக்சி அவர்கள் சட்ட கல்வி பயின்று 1958 வழக்கறிஞர் ஆனார். 1981 ஜனாதிபதி சட்டத்தரணியாக நியமிக்கப்பட்டார். இவர் 2001 முதல் 2004 வரை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் நிதி அமைச்சராக பணியாற்றினார். 1993 முதல் 1994 வரை அரசு தலைவர் டிங்கிரி பண்டா விஜயதுங்காவின் அரசியல், அரசியலமைப்பு மற்றும் அரச விவகாரங்களுக்கான அமைச்சராகவும் பணியாற்றினார். 1989 முதல் 2010 வரை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்துள்ளார். இன்றைய நாளுக்கான சிறப்பு: பாகிஸ்தான் காஷ்மீர் ஒருமைப்பாட்டு நாள், சான் மெரினோ விடுதலை நாள், புருண்டி ஒற்றுமை நாள். மீண்டும் நாளை வரலாற்றில் இன்றில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் உறவுகளே. பதினாறாம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் படையப்பா 15 வருடங்களாய் பாரங்கிலும் ஒலிக்கிறது ஐரோப்பிய தமிழ் வானொலி. பணியாத மிடுக்கோடு 15 ஆண்டுகளாய் நடைபயின்று 16 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது ஐரோப்பிய தமிழ் வானொலி. லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா.